வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் வந்து இந்த ஃபார்மர் இஷ்யூவை பற்றி நான் பேசியிருந்தேன். அப்போ வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கேட்டடாக நான் சொன்னேன் என்னன்னாக்கா, இது ரொம்ப சீக்கிரம் ஃபிசில் அவுட் ஆகிடும் அப்படின்னு, அதாவது பிசு பிசுத்து போயிடும். ஏன்னா இது வந்து உண்மையான ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு கிடையாது, இது ஒரு டூல் கிட் மாதிரி படுது எனக்கு, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை ஒட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, இப்போ சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இந்த ஒன் ஆர் டூ டேஸில். அதை வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது, என்னுடைய எண்ணத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். என்னன்றதை குயிக்காக பார்த்துருவோம். எம்எஸ்பி பியூஷ் கோயல் பற்றி சொன்னோம், அதை பற்றி பார்த்தோம். அவங்க வந்து முதல்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு வந்து உடனே வெளியில் போய் நாங்கள் பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு இல்லை முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்காக ஒரு நாள் ஸ்ட்ரைக்கை நிறுத்தி வச்சுருந்தாங்க. டெல்லி சாலோ ஸ்ட்ரைக்கு தான் பழையபடி. இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது முடியாதுன்னு சொன்னோடனே சரி நாங்கள் திருப்பி கிளம்புறோம் டெல்லி சாலோ அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இதாவது என்ன, ஹரியானா டெல்லி பார்டர் சிங்குன்னு ஒரு இடத்துல தான் அவங்க குழுமிருக்காங்க. அங்கே வந்து உடனே ஹரியானா போலீஸ் வந்து இது வந்து இன்டர்னல் மேட்டர், வந்து லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பேரிகேட்லாம் போட்டு இரும்பு கேட்டெல்லாம் போட்டு எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, டிராக்டர் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு பின்னாடி புல்டோசர் மாதிரிலாம் சில எக்யூப்மெண்ட்லாம் போட்டு அதை வச்சு உடச்சி தள்ளி அந்த பேரிகேட்லாம் தள்ளி முன்னேறியிருக்காங்க. இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, ஒரு விவசாயி அசந்தர்ப்பமாக இறந்துட்டார். ஓகே, உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ரெண்டு நாள் போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி நேரேஷன்லாம் கொண்டு போக ஆரம்பித்தாங்க. பப்ளிசிட்டி ஆரம்பிச்சிது, அதை வேறு மாதிரி திருப்பறத்துக்கு திசை திருப்பறத்துக்கெல்லாம் எல்லா வேலையும் ஆரம்பித்தாங்க. இறந்த விவசாயி டெஃபினட்டாக அவருக்கும் வருத்தப்பட வேண்டியதாக, அவர் குடும்பம் பாவம் கஷ்டப்படும் எல்லாம் நமக்கு இருக்குது. எப்படி இருந்தார் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியாவும் புரிதலும் ஏற்படும். இது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இவங்க வந்து அதில் வந்து பாரதிய கிசான் யூனியன் ஒன்று இருக்குது, அதோடைய தலைவர் யூனியன் தலைவர் வந்து பல்பீர் சிங்னு, அவர் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லிட்டாருனாக்க, அவர் சொல்கிற பாயிண்ட் பாருங்கள், ஹரியானா போலீஸ் வந்து தன்னுடைய எல்லையை தாண்டி பஞ்சாபுக்கு உள்ள நுழைஞ்சு விவசாய சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பாயிண்ட்டு. அவர் பேரில் வந்து அதனால் அவங்க வந்து பஞ்சாப் போலீஸ் மேலேயும் சீஃப் மினிஸ்டர் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி கஷ்டப்பட்டோம் இது பண்ணோம் அதெல்லாம் அந்த குடும்பம் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்காக சொன்னது பஞ்சாப் எல்லைக்குள்ளே வந்து, ஹரியானா எல்லையிலேருந்து பஞ்சாப் எல்லைக்குள்ளே வந்து தாண்டி வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதையே வந்து பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பகவத்சிங் மான் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அவரே பாவம், அவர் வந்து அப்பாயிண்டட் சிஎம் தான் பை கேஜ்ரிவால், அவர் நியமித்தவர் பொம்மை மாதிரி உட்கார வச்சவர் தான். கேஜ்ரிவாலை வந்து ஜார்ஜ் சோரோஸு, சிஏஏ, அப்புறம் கனடாவில் இருக்கிற காலிஸ்தானி, அவங்க சொல்கிறபடி தான் அவரும் சில விஷயங்களை கேட்குறாரு, நிறையா விஷயங்கள் கேட்குறாரு. ஆக மொத்தம் இது ஒரே சிக்கல். நான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, இன்னும் நிறைய வரப்போகுது. இது இப்படி இருக்கும்போது என்ன பண்ணால், அவர் பகத்சிங் மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பஞ்சாப் எல்லையை தாண்டி நீங்கள் ஹரியானா பஞ்சாப் பார்டரை தாண்டி நீங்கள் உள்ளே வந்து ஒரு பஞ்சாபியை கொண்டு இருக்கீங்க ஹரியானா போலீஸு, இது மாதிரி அதுக்கு அவங்க பதில் சொல்லணும், நான் கேஸ் போடுவேன், அது இதெல்லாம் நிறையா சொல்லிட்டாரு. இதை தவிர என்ன அப்படி அப்படின்னாக்கா, அவர் வந்து இங்கே வந்து மணிப்பூர் மாதிரி பஞ்சாப் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே நீங்கள் ஒன்று கவனிங்க, மணிப்பூர் மாதிரி பஞ்சாப் ஆகணும், மணிப்பூரில் மெய்த்தி அண்ட் குக்கி நடந்த இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இருக்குது, மேஜராக அது முடிஞ்சிருச்சு. அங்கே என்ன இதுனாக்க வந்து அது டூல் கிட்டு தான் இது பண்ணாங்க. அப்புறம் மியான்மார்லேருந்து ஓடி வந்து இந்த குக்கீஸ் வந்து அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள், அது ஒரு டூல் கிட்டுன்ற எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துக்கிற லெவலுக்கு ஆகிடுது. இப்போ இவர் வந்து பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் மான் வந்து என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி மணிப்பூர் மாதிரி ஆகுது அப்படின்னா அவர் ஒத்துக்கிறாரா, எங்களோட தான் டூல் கிட்டு, நாங்களே எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி படுது. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுனாக்கா, பஞ்சாப்லேயும் லேண்ட் ஆர்டர் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு அவர் உடனே ஒரு லெட்டர் எழுதிட்டார், நீ முதல்ல உன் ஸ்டேட்டை கவனி, ஸ்டேட் வந்து லேண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் பிரச்சனை, நீங்கள் தான் கவனிக்கணும், ஆனால் அவங்க ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க, நிறைய இந்த மாதிரி இப்போ ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னாக்க, இந்த ஹரியானா பார்டர்லேருந்து டெல்லிக்கு போகிறதுக்காக அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஹரியானா போலீஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அவங்க கண்ணீர் புகை கொண்டு வீசினாங்க. அதுக்கப்புறம் ரப்பர் புல்லட்டால் தான் அவங்கள தடுத்து நிறுத்த பார்த்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டு மெயின். அப்புறம் லத்தி சார்ஜ் கூட ஜாஸ்தி பண்ணலைன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் சில வீடியோஸில் நம்ம பார்க்குறோம் ஒன்று ரெண்டு இடத்துல லத்தி சார்ஜும் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அவங்க சைடில், அதாவது இந்த விவசாயிகள் போராட்டம் செய்கிற விவசாயிகள் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கல்லெடுத்து அடிக்கிறாங்க, இந்த ஸ்டோன் பெல்ட்டிங்கிறது அது ஒன்று. அப்புறம் இந்த பழைய காலத்து மாதிரி பெரிய இரும்பு ராடு, அதில் முள் கம்பியெல்லாம் சுற்றி அதால் அடித்து நொறுக்கியிருக்காங்க எல்லாரையும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப அராஜகமாக, ஆனால் போலீஸ் செய்கிறது மட்டும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரெண்டு ஹரியானா போலீஸ் இறந்துட்டாங்க. பாவம், அவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு 30-35 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஹரியானா போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எப்போ இது எங்கள் ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு உங்களை வெறும் போராட்டம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு வர்றது என்னென்னமோலாம் எடுத்துகிட்டு வரீங்க, இந்த மாதிரி அராஜகத்தில் ஈடுபடுறீங்க, போலீஸே சாவடிச்சிட்டிங்க அப்படிங்களா, அந்த மாதிரி இப்போ கொண்டு இருக்கீங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980 என்எஸ்ஏ 1980 ஒரு ஆக்ட், அதை இம்ப்ளிமெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு அநேகமாக இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும் பண்ணிட்டாங்க. அதை இந்த ஆக்டில் வந்து என்ன இருக்குது முக்கியமான விஷயம் நம்ம என்ன இப்போ பார்க்கலாம் அப்படின்னாக்கா, பொது சொத்துக்கோ அரசாங்க சொத்துக்கோ பொதுமக்கள் சொத்துக்கோ இந்த மாதிரி போராட்டம் செஞ்சு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணி நஷ்டங்கள் ஆச்சுனாக்கா, அந்த சொத்துக்கள்லாம் பாதிப்படைஞ்சு பெரிய இழப்பெல்லாம் நடந்ததுனாக்கா, அந்த ஆக்ட் படி என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய யார் அந்த போராட்டம் செய்கிறாங்களோ யாரால் அந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்களோட சொத்தை பறிமுதல் செய்யலாம். நம்பர் ஒன், பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிடலாம். முடக்கி அந்த பணத்தை எடுத்து யார் யாரெல்லாம் இழப்பாக அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணி அந்த நஷ்ட ஈடு கொடுத்துடணும் அப்படின்றது அந்த ஆக்டில் இருக்குது. இதை சுப்ரீம் கோர்ட்டும் அப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய இடத்துல இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சொத்தை பறிமுதல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அராஜகமாக இருந்ததுனாக்கா புல்டோசர் வச்சு சொத்தை இடிச்சு தள்ளுறதும் இருக்குது. இந்த மாதிரி இல்லீகலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து யோகிஜி செய்கிறாரு. நான் இங்கேயும் திருப்பி நான் போன வெளியிலே சொன்னேன், மனோகர்லால் கட்டார் வந்து போன தடவை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார் மோதி, இந்த தடவை அப்படி இல்லை, ஃப்ரீடம் தான். அவர் வந்து யோகிஜிய மாதிரி தான் அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், அதனால தான் இப்போ இந்த இதெல்லாம் எடுத்திருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அநேகமாக இன்னைக்கு வந்து அந்த என்எஸ்ஏ ஆக்ட் 1980 படி சொத்துக்கள் பறிமுதல், பேங்க் அக்கௌண்ட் முடக்கம், இது ரெண்டும் நடந்துரும் நினைக்கிறேன். என்ன இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா நம்ம இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை இதுக்கு நடுவில் என்னென்னா ரெண்டு முக்கியமான வீடியோஸ் நான் பார்த்தேன். அதில் அவங்க அந்த விவசாயிகள் சில தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது டூல் கிட்ட, இது வந்து விவசாய போராட்டமே இல்லை அப்படிங்கிறதுக்கு சரியான ப்ரூஃபாக அமையுது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவசாய லீடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்எஸ்பிலாம் உடையா அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு வேண்டியது முதல்ல வந்து மோதிஜி, யோகி, அதுக்கப்புறம் இந்த மனோகர்லால் கட்டார் மூணு பேரும் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன்னாப்பா நீங்கள் வந்து விவசாயிகள் போராட்டம் எம்எஸ்பிக்கு கேட்டால் இதுக்கு கேட்டால் அது கேட்டால் இப்போ என்ன இவங்க மூணு பேர் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க ரிசைன் பண்ணணும் அவ்வளோதான், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து நல்லா ப்ரூஃப், அவங்க எதுக்கு ரிசைன் பண்ணணும், விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கறதுக்கு தானே அவங்க இருக்காங்க, அதை விட்டுட்டு அவங்க ரிசைன் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. இதை தவிர இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒரு டிவி சேனலில் ஒரு டிபேட் பார்த்தேன். அதில் வந்து பாரதிய கிசான் மஞ்ச் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது, அதனுடைய தலைவர் வந்து பூபேந்திர ராவத்னு, அவர் வந்து ஹிந்தியில் தான் இருந்தது அந்த டிபேட்டு. அவர் வந்து சரி உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன இவங்களாம் மூளை இருந்து தான் பேசுகிறாங்களாங்கிற மாதிரி பட்டுச்சு. அவர் சொல்கிறாரு கவர்மெண்ட் மாதிரி விவசாயிகளுக்கு சம்பளம் கொடுக்குறோங்கிறாரு. விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் மாதிரி சம்பளம் கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும். அதை பார்த்தோன்னே அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் நிஜமாகவே கொஞ்சம் ஏதாவது சென்சிபிளாக கேட்குறீங்களா, என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னதுக்கு, இல்லை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா உடனே எனக்கு என்ன தோணுச்சு, சரி சம்பளத்தோடு நிறுத்துவாரா இல்லை அப்புறம் ட்ராவலிங் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸு, போனஸு, அப்புறம் மற்றபடி லீவு அது இதுன்னு எல்லாமே கேட்க போகிறாங்களா, அப்புறம் வந்து இதை இந்த கமிஷன் வைக்க சொல்லுவாங்களா, ஃபிஃப்த் பே கமிஷன், சிக்ஸ்த் பே கமிஷனுங்கிற மாதிரி அதை வைக்க சொல்லுவாங்களா, ப்ரமோஷன் கேட்க போகிறாங்களா, ப்ரமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து சம்பளம் கேட்க போகிறாங்களா, எனக்கு என்னப்பா புரியவே இல்லை. அப்போ பேசாமல் நம்மளும் பேசாமல் விவசாயம் போல கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இருந்துட்டு போல இருக்கு அப்படின்னா அவர் வந்து சிரிக்கிறார். அந்த அம்மா கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட வேண்டியதானே, விவசாயத்துக்கு வந்துவிட்டால் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி உத்தரவாதம் ஆகிடுமே அது பரவாயில்லையே அப்படின்னு கேட்டாக்க, அதான் பிடிவாதமாக சொல்கிறார், இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறதான் செய்யணுங்கிறார். அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரி இதே மாதிரி இருந்ததுன்னா அப்போ மற்ற எல்லா ஃபேக்ட்ரியில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னாக்க யாருமே இப்போ வேலையை செய்யணும் கவர்மெண்ட்லேருந்து தான், அப்போ நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பட்டுது. இந்த இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி யாராவது பேசுனா
இதில் பார்த்து ஒரு சென்ஸே இல்லாமல் ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குது. இதில் எல்லாமே நமக்கு கிளியராக தெரியுது இது விவசாய போராட்டமே கிடையாது, இது வேறு இன்டென்ஷனே ஏதோ. அது வேறு என்ன இன்டென்ஷன் தான் காலிஸ்தான் ஒரு ஓப்பனாக சொல்கிறாரு, காலிஸ்தான் கொடி பறக்கணுங்கிறாரு. ஆக மொத்தம் இது வெளிநாட்டு தூண்டுதலோடு இந்தியாவில் இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு எதிராக பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க செய்கிற இதுன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக இது ஒரு டூல் கிட்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா விவசாயிகளுக்குள்ள ஒரு மாதிரி கலவரமும் அடிதடி சண்டையும் நடக்குதுங்க. என்ன மாதிரி கலவரம் என்ன மாதிரி சண்டைன்னா, ஒரு ஆளை வந்து பிடிச்சி இழுத்து கூட்டு வந்து சேரில் உட்கார வச்சு பணத்தை கேட்குறாங்க. அதாவது என்ன, அவர் வந்து ஏஜென்ட்டு, நல்லா ஓப்பனாக தெரியுது அவர் ஏஜென்ட் அப்படிங்கிறது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகள்லாம் எங்களுக்கு 40-45,000 பேசினேன், அந்த பேசின பணத்தை கொடு, நாங்கள் 4-5 கூட இங்கே இருக்கிறதுக்காக ரெடியாக வந்திருக்கோம், எங்கள் ட்ராலியில் வந்து 6 தேவையான உணவுப் பொருள், பாதாம், பிஸ்தா, லிக்கர் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீ திடீர்னு வந்து 30,000 தான் கொடுப்பேன், 35,000 தான் கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது, பேசினபடி அந்த பணம் கொடு அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ ஒன்று வந்திருக்கு, அதை பார்க்கும்போது அவர் எழுந்திரிச்சு ஓட பார்க்குறாரு, போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காந்து பணம் என்றதே அந்த வீடியோவில் பார்க்குறேன் நான், எனக்கு வந்திருக்கு அந்த வீடியோ. அந்த இதில் பார்த்தபோது எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு விவசாய போராட்டங்கிற இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பஞ்சாபில் என்னடனா உண்மையான விவசாயிகள் நிஜமாகவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஓனர், லேண்ட் ஓனர்ஸ் இவங்க, அங்கே கூலிக்கு வேலை செய்கிறவங்க அவங்க நிஜமாகவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது வீடியோ நமக்கு கிளியராக தெரியுது, காசை வாங்கிக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, இது டூல் கிட்ட தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது இதுவும் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப அராஜகம், இதை தடுத்து நிறுத்துறதுல அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யானை தானே தன் மலையில் மண்ணவாளி போடுற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அராஜகமாக பொதுமக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க, பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகளும் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இது வந்து நமக்கு எங்கேருந்து தெரியுதுன்னா, பஞ்சாபில் இருக்கிற சில பேர் நல்லா படித்து 2-3 போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு விவசாயி என்ன சொல்லியிருக்காருங்கிற பார்ப்போம், அதை பார்ப்போம். என்னன்னாக்கா அவர் வந்து அவர் போய் ஒரு கிட்டத்தட்ட 6-7 வீடியோ அது, அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட கேட்குறாரு, ஏங்க உண்மையாகவே வந்து மோடிஜி வந்து விவசாயிகளுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு கேட்குறாரு. அட நீங்கள் வேறங்க, அவர் விவசாயினா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஆளுங்க, அவர் லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொன்ன ஆள், அவர் அதை ஃபாலோ பண்ணுறவர், அவர் விவசாய தலையில் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறவர், 6,000 கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இப்போ பாருங்க, நேற்றுக்கு வந்து அவர் இந்த எபஸ்விலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா அதை விடுங்க, திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, நேற்றுக்கு கேபினெட் மீட்டிங்கில் வந்து கரும்புக்கு விலை ஏற்றிருக்காங்க, 350 இருக்குது டன் இது குவிண்டாலுக்கு. ஸோ இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போது அவரை வந்து அவுட்ரைட்டாக ஒதுக்கிட்டார். சரி, அப்போ உங்கள் கருத்துப்படி விவசாயிகளுக்கு ஏன் வந்து இந்த விவசாயிகள் இந்த போராட்டம் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அருமையாக சொன்னாருங்க. நிஜமாகவே நான் அசந்து போயிட்டான். கிராமத்தில் இருக்கிற விவசாயியாக இல்லை எங்கேயாவது எம்பி ஐஐஎம்ல படித்த எம்பிஏ வான் அந்த மாதிரி எனக்கு பட்டதுங்க. என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, சார் 2 தான் முக்கியம். ஒன்று வந்து மோடியோட கிராஃப் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்குது, அதை குறைக்கணும், அது முக்கியம். ஓகே, ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இங்கே வந்து இந்தியாவை வந்து எப்படியாவது ஏதாவது போராட்டம் அது இதெல்லாம் சொல்லி செஞ்சு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய செழுமை எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கணுங்க. இதுதான் வந்து இந்த ஜார்ஜ் சோரோஸ், சிஐஏ இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணால் ஜார்ஜ் சோரோஸ் தெரியாமல்லாம், எனக்கு நல்லாவே தெரியல, அவர் விவசாயி சொல்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்மளை மாதிரி படித்த மக்கள்லாம் அதை நம்ப மாட்டேங்க. இப்போ கேஜ்ரிவால்லாம் படித்து ஐஐடியில் படித்தவர், அவருக்கு அது புரியாமையாக இருக்குது, ஆனால் அந்த விவசாயிக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் மோடிஜி அவர் குறைய சொல்ல முடியாதுங்க, அவருக்கு ரொம்ப அருமையான ஆள் அப்படின்னு அவர் அந்த விவசாயி சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் நல்லா படித்த ஒரு வேலையில் இருக்கிற ஒரு சர்தார்ஜி சொல்கிறாரு வந்து, சார் நானும் முதல்ல இவங்கெல்லாம் விவசாயி, நம்ம ஊர் மக்கள் எல்லாம் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இவங்க பாருங்கள் என்ன ஒருத்தரும் வந்து நீங்கள் வந்து அங்கே பாருங்கள், பஞ்சாபில் வந்து வாங்க, என் கூட வாங்க, நான் என் ஊருக்கே கூப்பிட்டு போகிறேன். லக்ஸூரியஸ் பேலஸ் மாதிரி வீடு, லக்ஸூரியஸ் லைஃபு, அவங்க பொண்ணு பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் எக்கச்சக்கமாக 50-60 பணம் கட்டி படுக்க வைக்கிறாங்க கனடா மாதிரி கண்ட்ரிலாம். இங்கே பாருங்கள், இங்கேயே பாருங்கள், எல்லாம் மெர்சிடிஸ் பென்ஸ் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூவில் வராங்க, ஃபார்ச்சுனரில் வராங்க, ஃபோர்டு எண்டோவர் கார் வச்சுருக்காங்க. அது உள்ளே போய் பாருங்கள், உள்ள எல்லாம் காஸ்ட்லி லிக்கர், பாதாம், பிஸ்தானி எக்கச்சக்கமாக இருக்குது, இவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இது. அதே மாதிரி அந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவர் வந்து எங்களுக்கு எல்லோரும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னார். அவர் இன்னொரு மோசமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, மோடிஜி ரிசைன் பண்ணணும், யோகி ரிசைன் பண்ணணும், கட்டார் ரிசைன் பண்ணணும்னு சொன்னார். அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, செங்கோட்டையில் எங்கள் காலிஸ்தானி கொடி பறக்கணுங்கிறாரு. செங்கோட்டையில் எங்கள் காலிஸ்தானி கொடி பறக்கணும், காலிஸ்தான் நிர்மாணம் ஆகணும், ஸ்டேட் வரணும் அப்படிங்கிறார்.
காலிஸ்தான் தான் எங்கள் எய்ம் அப்படிங்கிறது. அப்போ விவசாய போராட்டம் இல்லையா இது, வேறு மாதிரி போட்டோம்மா அப்படிங்கிறது. இப்போ அவங்களே வந்து அதை உடச்சி செய்யும் போது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பாக இதை பாருங்கள் இன்னும் நம்பர் ஆஃப் டேஸ் தான், நீங்கள் கவுண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ரிசல் அவுட் ஆகிடும், மோதிஜி நல்லா ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு, வந்துடும் ஒரு முடிவு வந்துடும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த திகையத்தில் ஒருத்தர் அவர் ஒரு த்ரெட்டனிங் மாதிரி ஒரு மாதிரி மிரட்டியிருக்காரு, நீங்கள் வந்து எங்களை டெல்லிக்கு போகிறதுக்கு ராகேஷ் திகாத் அவர் போராட்டத்தில் அவர் தான் தலைவர், இந்த தடவை அவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க, பாப்புலாரிட்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து நீங்கள் என்ன டெல்லிக்கு விடலைனாக்கா நான் உங்களை வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வில்லேஜில் விட மாட்டேன், இது ஓப்பன் சேலஞ்சுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் மிரட்டல் ஆக்சுவலாக, ஒரு பார்ட்டியை பார்த்து இது மாதிரி மிரட்டுவாங்க, அது மாதிரி இந்த மாதிரி போகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி எல்லாம் நிறையா பேசுகிறாங்க செய்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா பாருங்க, எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு என்னன்னா, சரி கடையில் போய் பேப்பரை வாங்கணும்னு வாங்கினேன், இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன், இந்த தமிழ் பேப்பரெல்லாம் பார்க்கலாமேனு ரெண்டு பேப்பரை வாங்கினேங்க. வாங்கி பார்த்தா எல்லாத்துலேயும் இந்த விவசாய போராட்டம், டெல்லியில் மோதி அராஜகம், இப்போ அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காங்க, அது அவங்களுக்கு என்ன அடிப்படை இப்போ கோரிக்கையோ அதை நிறைவேற்றலை, அவங்க சஃபர் பண்ணுறாங்க, அது இது நிறையா இருக்குது. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் வாங்கினாங்க, அதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினது, அதில் வந்து ஒரு சின்ன எங்கேயோ உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். என்ன அது அப்படின்னாக்க, இந்த கண் பார்வையற்றவர் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு 60-70 பேர் வந்து ஸ்டெர்லிங் ரோடில் உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை வந்து, ஐயா எங்களுக்கு கண்ணு தெரியாது, வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையில் 1% தான் ரிசர்வேஷன் கேட்குறாங்க, அதுவும் டீச்சர்ஸ் இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க, டீச்சர்ஸ் எக்ஸாமினிங் டெஸ்ட் ஏதோ ஒன்று, அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக டிஇடின்றாங்களா, அதை எழுதியிருக்காங்க, அதை எழுதி பாஸ் பண்ண பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு ஒன்றுமே கண்டுக்கல. ஒரு அவங்கள வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட கேட்கல. பியூஷ் கோயல் வந்து 5வது தரம் 6வது தரமாக பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு விவசாயிகள், இவங்களை ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடலை கூட கூப்பிடலன்னு டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் நான் படித்தேன். அதில் என்ன இன்னொரு ரொம்ப வருத்தமான செய்தி எனக்கு என்ன பட்டது அப்படின்னாக்க, என்னடா இது வந்து இவங்களை வந்து ஒரு 30 பேர் கொண்டு போய் ஏதோ ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி வந்த உடனே அவங்களை எங்கேயோ கொண்டு போய் கிளாம்பாக்கம் ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் போலீஸ்காரங்க இறக்கி விட்டு வந்தாங்க. எங்கே போவாங்கப்பா, இவங்களை பற்றி ஒரு வார்த்தை யாரும் பேசுறதில்ல. ஆனால் அங்கே எங்கேயோ பஞ்சாபில் இத்தினுண்டு சேர்த்து, நம்ம போன வீடியில் சொன்ன மாதிரி ஆல் இண்டியாவில் இது வெறும் பஞ்சாப் விவசாயிகள் காலிஸ்தானுக்காக போராட்டம் நடக்கிறது, அவங்க வந்து அவங்களுக்கு இங்கே சப்போர்ட்டாக எல்லா மீடியாவும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா லீடர்ஸும் எல்லாம் இங்கே அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை ஒன்றுமே வரல. அதே மாதிரி தான் இந்த டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கு கூட, அதையும் ஒன்று நடந்துட்டு எல்லாம் பியூரோக்ரட்ஸ்லாம் வந்து ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இப்போ தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் படித்தேன். ஸோ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அதை விட்டுடுங்க, அது வந்து எங்கள் லோக்கல் இஷ்யூ, அது செய்கிறாங்க செய்யலாம் அது வேறு விஷயம், ஆனால் எனக்கு நான் இந்த முக்கியமாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விவசாய போராட்டம் இது நிச்சயமாக விவசாய போராட்டமே கிடையாதுங்க, இது வந்து வேறு ஏதோ உள்புத்து, இது டூல் கிட்டு தான் அப்படிங்கிறத அதில் நல்லா தெள்ள தெளிவாக தெரியுது இந்த 2-3 எக்ஸாம்பிள் நான் சொன்னதுலேருந்து. இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டை எடுத்தாச்சு, இதுபடி சொத்துக்கள் முடக்கப்படும், யாரெல்லாம் போராடி சொத்துக்களை நாசம் பொது சொத்துக்களை யாரெல்லாம் நாசம் பண்ணாங்களோ அவங்களோட அதை முடக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டையும் முடக்கிடுவாங்க, அதெல்லாம் வந்து விற்று யாருக்கு நஷ்டஈடு கொடுக்கணுமோ கவர்மெண்ட்டுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அது போய் சேர்ந்துடும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.